வெல்கம் டு சென்னை சினிமாஸ். நடிகர் விஜய்க்கு 500 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு தமிழக அரசு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வாரிசு திரைப்பட குழுவினர் யானையால ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தகவல் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குது. சோ இந்த ரெண்டு விவகாரங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். வாரிசு திரைப்பட குழுவினர் சமயபுரத்துல இருந்து 5 யானையை அழைச்சிட்டு வந்ததாக சொல்லப்படுது. படப்பிடிப்பு தளத்தில் அந்த யானையை வந்து பயன்படுத்துறது கலைச்சிட்டு வந்திருக்கிறாங்க போல இருக்கு. அது முறையான அனுமதி வந்து பெறாம அழைச்சிட்டு வந்ததாக ஒரு தகவல் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, அந்த யானைக்கு வந்து அனுமதி வாங்கி இருக்கிறாங்க, ஆனா ஒரு நாள் காலதாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலும் வந்து இருந்துகிட்டு இருக்குது. சோ வனத்துறையினர்கிட்ட முறையான அனுமதி வாங்கல அப்படிங்கிற மாதிரி வனத்துறைகிட்ட இருந்து தகவலும் வந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான தகவல்களால இப்போ வாரிசு திரைப்பட குழுவினருக்கு அபராதம் வந்து விதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் தமிழக அரசாங்கத்துடைய வனத்துறை கிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் வரும், இன்னும் சில மணி நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நடிகர் விஜய் தன்னுடைய காருக்கு கருப்பு கலர் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி இருந்திருக்கிறாரு. சோ அதற்காக 500 ரூபாய் அபராதம் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்து வந்துகிட்டு இருக்குது. சோ இந்த ரெண்டு தகவலும் இப்போ பெரிய அளவுல வந்து வைரலாக வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நேற்றைக்கு ஒரு தகவல் வந்து வந்தது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், செய்தியாளரை வந்து விஜயுடைய ரசிகர்கள் வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. சோ அந்த செய்தியாளரை வந்து கடத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் செய்தி வெளியிட்டுச்சுல, அந்த தொலைக்காட்சி நிறுவனம் இன்னைக்கு மற்றொரு தகவல் சொல்லி இருக்கிறது தான் இந்த யானை தொடர்பான விவகாரம். அதாவது அவங்களுடைய தொலைக்காட்சி நிருபர் வந்து இந்த யானைய வந்து அனுமதி இல்லாம பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறதுக்காக அதை கண்டுபிடிச்சு இருந்திருக்கிறதாகவும், சோ அதை வந்து படப்பிடிப்பு தளத்துல வந்து படப்பிடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறப்போ அது விஜயுடைய ரசிகர்களுக்கு வந்து தெரிய வந்து அவரை வந்து கடத்திட்டதாகவும் சொல்லி சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. சோ இது என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுல வந்து விவகாரமா வந்து தெரியல. நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் விஜய்க்கு ஒரு அபராதம், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வாரிசு திரைப்பட குழுவினர் யானையால சட்ட சிக்கல மாடிட்டு முடிக்கிறாங்க. சோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கிற அளவுக்கு பெரிய லெவல்ல இது கொண்டு போகலாம், அந்த அளவுக்கு எல்லாம் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. யானை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஃபைன் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த ஃபைன் வந்து சில ஆயிரங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது தொடர்பான அபிஷியல் அப்டேட்ஸ் வனத்துறை கிட்ட இருந்து வரும், என்ன வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்.